எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 154 இருக்குது. நமக்கு சிவில் சூட்டில் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கிரிமினல் கேசஸில் எஃப்ஐஆர். செகண்ட் அப்சர்வேஷன் மகஜர், பார்வை மகஜர். தேர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், விசாரணை அதிகாரி. இன்வெஸ்டிகேஷன் ஜுடிஷ் மாஜிஸ்ட்ரேட்டில் பண்ணக்கூடியது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது மாஜிஸ்ட்ரேட்டு யார் வந்து விசாரிக்கலாம், ஒரு அக்யூஸ்ட்கிட்டேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுவாங்க. இதை இன்வெஸ்டிகேஷன், இப்போ இன்வெஸ்டிகேஷன்னா தமிழில் புலனாய்வுன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பற்றி செக்ஷன் 2 சப் கிளாஸ் ஹெச்சில் சொல்லியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவாங்க, விசாரணை அதிகாரி. சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், இதுவும் எஃப்ஐஆர் முன்னாடி, எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் பண்ணுவாங்க. பிசிஆர் கேசஸில் சிஎஸ்ஆர் பண்ணுவாங்க ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு. ஜிபிஆர் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர், அது அரசாங்க சொத்துக்கான ரெஜிஸ்டர். இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரெஜிஸ்டர், ஆய்வு பதிவேடு. ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா. எக்ஸாம்பிள், நம்ம கோர்ட்லேயும் பிடிஜே ஜட்ஜு வந்து டிஜே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதர் கோர்ட்டில் போய் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும், அதர் கோர்ட்டில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு பண்ணுவாங்க. அதாவது இதை செக் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டியூட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னா அலுவல் பதிவேடு, அவங்கவுங்க ஆஃபீஸில் உள்ளக்கூடிய அன்னன்னைக்கு நடக்கக்கூடியதை ஒரு நோட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து டியூட்டி ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. கேஷ் புக் அப்படின்னாவே பணப்பதிவேடு வரும். பேங்கோட் பாஸ்புக்கு, எஃப்ஐஆர், எஃப்ஐஆர்னால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மட்டும் வராது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், அட்டவணை பதிவேடு. எஃப்ஐஆர் பற்றி, எஃப்ஐஆருக்கு முன்னாடி உள்ள இது அட்டவணை பதிவேடு, அதாவது யார் எஃப்ஐஆர் எந்த டைமில் எப்போது எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. எஃப்ஐஆருக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஆர் பற்றி கொஞ்சம் ஷார்ட் டீட்டெயில்ஸ் தலை இருக்கும். ப்ராசஸ் ரெஜிஸ்டர், கட்டளை பதிவேடு. ஃபைனல் ரிப்போர்ட் ஜார்ஜ் ஷீட், இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ஜார்ஜ் ஷீட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து அக்யூஸ்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸு, அதில் யாரெல்லாம் விட்னஸாக வராங்க அவங்க, அந்த வந்து அந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அந்த அந்த பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஜார்ஜ் ஷீட்டில் இருக்கும். தென் வந்து இம்பார்ட்டண்ட் கோர்ட் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா, ஏடிபி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன், ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சிசி நம்பர்னால் கேலண்டர் கேஸ் நம்பர். இது வந்து சிசி அப்படின்னாவே கிரிமினல் சைடு வரும். டிடிபி டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ரோசிக்யூஷன்ஸ், டிஜேனா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, பிடிஜேவை தான் டிஜேன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. டிடபிள்யூனா டிஃபென்ஸ் விட்னஸ், டிடபிள்யூனா இந்த நம்ம வந்து சிவில் கேஸில் ஸ்டேஜ் பார்த்துருப்போம், பிடபிள்யூ 1, டிடபிள்யூ 1, பிடபிள்யூ 2, டிடபிள்யூ 2 அப்படின்னு. அந்த டிடபிள்யூ தான் டிஃபென்ஸ் விட்னஸ், இதுதான் ஷார்ட்டாக டிடபிள்யூன்னு சொல்கிறாங்க. தென் எஃப்டிசி ஃபர்ஸ்ட் ட்ராக் கோர்ட், என்பிடபிள்யூ நான் பெயிலபிள் வாரண்ட். கிரிமினல் கேசஸில் ஸ்டேஜஸில் வந்து என்பிடபிள்யூ பார்த்துருப்போம், நான் பெயிலபிள் வாரண்ட்டு, நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் வரும். பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பிபி பற்றி அண்டர் சிபிசி, அது அண்டர் செக்ஷன்ஸ் 24 அண்டர் 25 சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. 24 என்னென்னா அரசு தரப்பில் வரக்கூடிய வேலை குற்றவியல், அது கிரிமினல்ஸ் அட்வொகேட்னு சொல்கிறாங்க. 25 வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க. பிஆர்சி நம்பர், ப்ரிலிமினரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ் நம்பர், பிஆர்சி பிசிஆர் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது. பிடி பெண்டிங் ட்ரையல்னு சொல்லுவோம். பிடி வாரண்ட் அப்படின்னா ப்ரிசனர் ட்ரான்ஸ்ஃபர் வாரண்ட். இந்த பிடி வாரண்ட்றது ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள வந்து அவங்களோட அதாவது கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆஜர்படுத்த சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிடி வாரண்ட் வந்து மாஜிஸ்ட்ரேட்டில் தான் அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. மாஜிஸ்ட்ரேட் கொடுத்த அந்த ஆர்டரை வந்து சிஜிஎம்மில் அவங்க செக் பண்ணி அந்த ஒரு சைன் பண்ணால் தான் அந்த ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி சைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவங்க வந்து அதப்படி அந்த ஆர்டர்படி வந்து ஒரு அக்யூஸ்டை கொண்டாந்து கோர்ட் முன்னாடி ஆஜர்படுத்த முடியும். அதுதான் பிடி வாரன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் சிஆர்பிசி அண்டர் செக்ஷன்ஸ் 272 நினைக்கிறேன், பிடபிள்யூ ப்ராசிக்யூஷன்ஸ் விட்னஸ்,
எஸ்சி நம்பர் செஷன்ஸ் கேஸ் நம்பர், செஷன்ஸ் கேஸ்னாவே கிரிமினல் சீட் வரும். எஸ்டிசி நம்பர் சம்மரி ட்ரையல் கேஸ் நம்பர், சம்மரி ட்ரையல் அப்படிங்கும்போது சுருக்கமான விஷம், அதாவது ஒரு கேஸஸ் வந்து சம்மரி ட்ரையல்னால் ரொம்ப நேரம் ஒரு அந்த வழக்குக்கு வந்து அதிக நேரம் செலவழிக்காமல் நேரத்தை கம்மி பண்ணி ஷார்ட்டாக முடிக்கக்கூடியதாக சம்மரி ட்ரையல்னு சொல்லுவாங்க. சிவில் சைடில் எஸ்டிசி கேஸ்னாவே செக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்மரி ட்ரையல்னாவே ரொம்ப சுருக்கமாக ஒரு கேஸை முடிக்கக்கூடியது.